வந்து இப்போ எத்தனை குஞ்சு இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சாப்பாடு இவ்வளோ நேரம் கொடுத்துட்ருந்தேன், ஸோ சாப்பாடு வச்சோம், எழுந்திரிச்சு வரல அது. ஸோ இவ்வளோ நேரம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுது, ஆனால் எழுந்திரிச்சு வரல. நம்ம எடுத்துமே கிட்ட கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுது, ஏன்னா நேற்றுலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கு, ஹீட்டு கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ எத்தனை வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கறி குளிச்சு உட்காந்துக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் எதுவும் மொத்தம் உடஞ்சி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சரி சரி எடுத்துறேன். ஸோ இங்கே ஒரு முட்டை உடஞ்சி போயிருக்கு. ஸோ ரெண்டாவது குஞ்சு வந்துருச்சு, இங்கே பாருங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக தெரிஞ்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த நரம்பு. இது நம்ம வந்து அந்த 5 நாள் கழித்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நரம்பு மாதிரி தெரியும் பாருங்கள், அதுதான் இது. ஸோ நான் எதுவுமே செக் பண்ணல, ஆனால் இந்த வாட்டிலாம் எதுவும் செக் பண்ணல. அத்தனை வதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா. அதனால் ஸோ இதுதான் வந்து நம்ம கோழி குஞ்சு வந்து கருவில் இருக்கும்போது நரம்பு மாதிரி தெரியும், டார்ச் லைட் வச்சு அடித்து பார்க்கும்போது, அதுதான் இது. ஸோ இப்போ ரெண்டாவது குஞ்சு வந்துருச்சு, இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ தான் வந்தது. வந்திருக்கு செகண்ட் குஞ்சு பாருங்க, இன்னும் அது முடியல, இன்னும் சரியா காய கூட இல்லை. ஸோ இது நம்ம வந்து இப்போ அடியிலே விட்டுடலாம். இதுவும் வந்து பிளாக்கு, அந்த ஃபர்ஸ்ட் குஞ்சு பார்த்த மாதிரியே தான் இருக்குது, ஒயிட் தலையில் பிளாக்கு. அவர் வந்து அடியில் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் முடியெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ இவர் இப்போ தான் வந்ததுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ நான் வந்து அது அவங்க அம்மா கிட்டே விட்டுருவோம். ஸோ இப்போ நான் அவங்க அம்மாக்கிட்டே விட்டுட்டேன். செகண்ட் குஞ்சு இது. ஸோ அதனால் அடியில் போக முடியல, முட்டையெல்லாம் இருக்கிறதுனால இப்போ நான் அதை அடியில் தள்ளி வச்சிடுறேன். இவர் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு செக்கு, கொஞ்சம் முடியலாம் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி புக்கு புக்குன்னு ஆகிட்டாரு. அது வந்து செகண்ட் செக், அழகாக இருக்குது கலர் இல்லையா, அடியெலாம் ஒயிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி பார்க்குது. ஹாய் குஞ்சு, பண்ணி இனி எத்தனை குஞ்சு வருதுன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த முட்டைக்குள்ளே வந்து ஒரு கரு துடிக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் அதெல்லாம் தெரியாது, பட் நம்ம கையில் வைக்கும்போது டிக் டிக் டிக்னு சவுண்டு கேட்கும், அது நல்லாவே கேட்குது. இங்கே பாருங்கள், முட்டை வந்து ஓடு லைட்டாக வந்து கொத்தி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி குஞ்சு வரும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு 4 குஞ்சாவது வந்துடும், ஏன்னா இன்னும் ஒரு 2 முட்டை வந்து இது போல் கொத்தி விட்டுருக்கு. மீதி முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நைட்டாகும் நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக கொத்தி விட்டுருக்கு. வேறு எங்கேயும் இல்லை, இந்த ஒரு இடத்துல நல்லா கொத்தி விட்டுருக்கு, நல்லா துடிக்குது சவுண்டு. நம்ம ஹார்ட் பீட் மாதிரி டிக் டிக்னு சவுண்டு கேட்குது, ஆனால் ஃபோனில் இது எப்படி காமிக்க முடியும், முடியலனால. ஸோ ஆனால் சூப்பராக நல்லா அது உயிர் இருக்குது, நல்லா தெரியுது, டிக் டிக் சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம கோழியிலே வச்சு நல்லா சூடாக வேறு இருக்குது. சோறு சொல்லு, வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. ஸோ நான் எல்லா முட்டையும் செக் பண்ணிட்டுருக்கிறேன். சரி, இங்கே பாருங்க எப்படி காமிக்கிறது. இது லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதுலேயும் அந்த சவுண்டு கேட்குது, கொஞ்சம் நல்லா குத்தி விட்டுருக்கு. சரி, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த 2 முட்டையும் குஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். அவங்க அம்மா கிட்டே அடியில் தள்ளி வச்சிடலாம், நல்லா ஹீட்டு கொடுடி, நல்லா ஹீட்டு கொடு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், இனி எத்தனை குஞ்சு வருதுன்னு.
Bye.